என்னுடைய நண்பர் ஷேக் வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அவார்ட் பரிசு சீஃப் கெஸ்ட்டாக வாங்கினார். சரின்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப நிறைவாகவும் இருக்குது. அவருடைய வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் வளரணுங்கிறது என்னுடைய ஆசை. அடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு படம் போயிட்டுருக்குது, எங்கள் ஷூட்டிங்கு மூணு படம் ஹீரோவை பண்ணுறேன், ரெண்டு படம் முடிஞ்சு இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த படத்துக்கு உள்ள கட்டப்பில் தாடி வளர்த்துட்டு இருக்கேன், இன்னொரு அது ஒரு பத்து நாளில் முடிஞ்சிடும். இருக்கு பேசிட்டு இருக்கோம், கண்டிப்பா ஒரு பெரிய படம் பண்ண போறோம். ஓகே சார், இப்போ பைமா ரங்கநாதன் வந்து ஒரு கேள்வி வந்து முன்வச்சிருக்காரு யார்கிட்ட, விஷால் கிட்ட. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாவே விஷால் சொல்லியிருக்காரு. அது அதாவது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவர் என்ன கேள்வி கேட்டது? அவருடைய படத்தை பத்தி பைமா ரங்கநாதன் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையுமே விமர்சனம் பண்றாரு, இது ஒன்றும் புதுசு இல்லை. அவர் பெரும்பாலும் லேடிஸை விமர்சனம் பண்ணுவார், இப்போ ஜென்ஸை பண்ணுறாரு. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, அது வந்து பத்தோட பதினொன்னா வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய பப்ளிக்கான ஒரு இடத்துல வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் அவரோட க்வெஸ்சனுக்கு வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷால். ஆமாம், அதாவது அதாவது விஷால் விஷால் சங்கத்தோட பொதுச் செயலாளரே இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. அதாவது கரெக்டான கேள்வி கேட்டால் சொல்லலாம், சும்மா வேறு மாதிரி கேள்வி கேட்டபோது யாருமே சொல்ல மாட்டாங்க. அது கேட்குற இடத்துல தான் நான் கேட்கணும், எல்லா இடத்துலையுமே கேட்டால் அதுக்கு சரியான பதில் கிடையாது. நடிகர் சங்கத்தோட கட்டளை வந்துடும், முக்காவாசி இப்போ எலெக்ஷனால தள்ளி போயிருக்கேன், முக்காவாசி முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சுன்னு நம்பிக்கை இருக்குது.